நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் ஆண்டவராகி என் இயேசுவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிற வசனம் என்னவென்னா, லூக்கா 6:36-38 வரை உள்ள திருவசனங்கள். அதில் வந்து நம்ம முதல்ல பார்க்குறோம், உங்கள் தந்தை விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருங்கள் முதல்ல சொல்கிற ஆண்டவர். அப்போ விண்ணக தந்தை எப்படி இரக்கமாக இருக்கிறாருன்னா, விண்ணக தந்தை வந்து நம்ம ஒவ்வொரு மேலும், அதில் பார்த்தீங்க 5 பார்த்தீங்கன்னா 45 போட்டு அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து எல்லாருமே இரக்கம் காட்டுறார். இன்னொரு 145 திருப்பாடலில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டுருக்கு, இருக்கிற எல்லா உயிரினங்கள் மேலும் ஆண்டவர் வந்து இரக்கம் காட்டுறாராம். அப்போ விலங்குகள் எல்லா உயிரினங்கள் எல்லா மேலும் எல்லா உயிர்கள் மேலும் ஆண்டவர் இரக்கம் காட்டுறார். அப்புறம் வந்து எல்லா நம்ம இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் விண்ணக தந்தை வந்து எல்லா வகையிலும் நம்ம எவ்வளோ பாவத்தில் இருந்தால் கூட அவர் வந்து நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கார், நம்ம மேலே இரக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறார். அவரோட இரக்கத்தினால்தான் நம்ம இன்னைக்கும் உயிரோடு இருக்கணும். நீங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அல்லாம் அவர் பார்க்கும்போது எத்தனை தடவை அவர் சொல்வார், மக்களே நீங்கள் ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நான் உங்கள் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துறேன் ஆனால் என்னையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவர், அவர் வந்து கனிவு மனத்தாழ்மையும் உள்ளவர், இரக்கமுள்ளவர். இஸ்ராயல் மக்கள் வந்து பாலைவனத்தில் அப்படியே அவர் அழைச்சிட்டு போகும்போது, மோசையை கூட்டிகிட்டு போகும்போது எத்தனை தடவை அவங்களை வந்து அவர் மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்குவார், அவங்க கேட்குறதெல்லாம் கொடுப்பார். ஆனால் அவங்க அப்படியே வந்து முரட்டு குணமுள்ளவர்களாக வந்து ஆண்டவர் வந்து எதிர்த்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பிரியமானவர்கள் இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் அவ்வளோ இரக்கமாக நம்ம மேலே இரக்கம் காட்டுறது, நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதே ஆண்டவரோட பெரிய இரக்கம். ஆனால் நம்ம அதை உணராமல் என்னெல்லாம் இருக்கோ அதை குறித்து ஆண்டவர் நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து நம்ம இது இல்லையா, உங்களுக்கு கண் இல்லையா, மூக்கலையா, ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதே ஆண்டவரோட பெரிய இறக்கம்னு நம்ம அதை நினச்சோன்னா ஆண்டவர் நம்ம குறை சொல்லவே மாட்டார். நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ முடியுமோ நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ முதல் பாயிண்ட் அதுதான் சொல்கிறாரு, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவரார்கள். அதனால தான் மற்ற 5 பார்த்தீங்கன்னா இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, நான் எப்படி இரக்கமாக இருந்தனோ அதே மாதிரி நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருந்தனு சொல்கிறார். அப்போ இதில் யாக்கோபில் பார்த்தீங்கன்னா 2:13 சொல்கிறாரு, இரக்கமுடையோர் தீர்ப்புக்கு பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். அப்போ நம்ம இன்னும் பழைய பாட்டில் இதில் பார்த்தீங்கன்னா பழைய பைபிளில் பார்த்தீங்கன்னா இரக்கமுடையோர் வந்து தீர்ப்புக்கு வந்து நீங்கள் இரக்கமே தீர்ப்பை வெல்லும்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்மளோட இரக்க குணம் வந்து தீர்ப்பு ஆண்டவர் கொடுக்க போகிற தீர்ப்பை கூட தள்ளி போடுமா, அந்த அளவுக்கு வந்து இரக்கம் வந்து ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அப்போ நம்ம எப்படி ஆண்டவர் வந்து நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், அதே இரக்கத்தை வந்து ஆண்டவர் வந்து என்னையும் வந்து மற்றவங்கள்ட்ட காமிக்க சொல்கிறார். அப்போ இரக்கத்தை தான் ஆண்டவர் முதல்ல விரும்புகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2:36 அவர் சொல்கிறாரு, தீர்ப்பளிக்காதீர்கள். இந்த 36-38 வரைக்கும் உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா 5 காரியங்களை குறித்து சொல்கிறார். முதல்ல வந்து இரக்கத்தை பற்றி சொல்கிறார், 2 தீர்ப்பு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தீர்ப்பளிக்காதீர்கள்னு சொல்கிறார். நீங்கள் ரோம 2 சொல்கிறாரு, நீங்கள் தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் வந்து பெரிய தண்டனைக்கு ஆளாவீர்கள்னு சொல்கிறார். அப்படி நம்ம கொடுக்குற தீர்ப்பு, அப்போ ஆனால் நம்ம அதை வந்து உணர்றதே கிடையாது. மற்ற 7:1 பார்த்தீங்கன்னா தீர்ப்பளிக்காதீர்கள்னு சொல்கிறார். சொல்கிறாரு, பிறர் கண்ணில் இருக்கிற பெரிய உங்கள் கண்ணில் இருக்கிற ஒரு பெரிய உத்தரத்தை நீங்கள் அதை பார்க்காம அடுத்தவங்க கண்ணில் இருக்க ஒரு சின்ன துரும்ப பார்த்து நீங்கள் அந்த உங்கள் கண்ணில் இருக்க துரும்ப எடுக்கட்டுமான்னு நீங்கள் எப்படி கேட்கலான்னு சொல்கிறாண்டு. அப்போ நம்ம கண்ணில் நம்ம மேலே அவ்வளோ குறைகள் இருக்குது, நம்ம மேலே அவ்வளோ தப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, நம்மளே சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்குள்ளே அவ்வளோ குறைகள் இருக்கானா, நமக்கு முன்னாடி இருக்கவங்க நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு சின்ன ஒரு காரியம் செஞ்சால் கூட நம்ம அதை பெருசாக்கி ஊதி நம்ம அவங்கள வந்து தீர்ப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பிரியமானவர்கள், ஆண்டவருக்கு பிடிக்காது தான் தீர்ப்பளிக்காதன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், தீர்ப்பளிக்காதீர்கள், தீர்ப்புக்கு ஆளாக மாட்டீர்கள்னு சொல்கிறார். அப்போ நம்ம வந்து யாருக்கும் தீர்ப்பிடுறது நம்மளோட வேலையே கிடையாது, அது வந்து ஆண்டவரோட வேலை. நமக்கு வந்து ஆட சொல்கிற உங்கள் எதிரி பசி அந்த நீ அவனுக்கு உணவு கொடு, தாகமாக இருந்தால் குடிக்க கொடுன்னு சொல்கிறார். நம்மளோட வேலை வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் கொடுக்க தான் சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் நம்ம அது இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு தீர்ப்பிடும்போது ஆண்டவர் வந்து அதை வெறுக்கிறார். 3 பார்த்தீங்கன்னா கண்டனம் செய்யாதீர்கள்னு சொல்கிறார். நம்ம வந்து நிறைய நேரத்தில் மற்றவங்களுக்கு வந்து கண்டனம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி அவங்களை வந்து தண்டிக்கவே தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, ஆனால் நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளை சப்போஸ் அப்படி தண்டிச்சிருந்தா நம்மளை கண்டனம் செய்திருந்தா இன்றைக்கி நம்மெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டோம். அப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அன்பு செய்கிறார், ஆனால் நம்ம அடுத்தவங்களை வந்து கண்டனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் எப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவள் பிரியமானவர்களே, அது ஆண்டவர் விரும்பலை. மாறாக அவர் சொல்கிறார், உன் எதிரி நீ வந்து உங்களோட பகைவரிடத்துல கூட அன்பு செலுத்துன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அன்பு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ வந்து கண்டனமும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்புறம் 4 பார்த்தீங்கன்னா மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அப்போ இன்றைக்கி வந்து இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு யாராலையும் முடியாத ஒரு காரியம்னா மன்னிப்பு கொடுக்கறது தான். ஆனால் இதை வந்து இயேசு வந்து அவர் வந்து வாழ்ந்து காமிச்சார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இதில் பார்க்குறோம்ல, அவர் வந்து சிலுவையில் அறையும் போது கூட அவர் பிதாட்டை என்ன சொல்கிறார் தெரியுமா, பிதாவே இவர்கள் என்னது தாங்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும்.
ஆனா அன்பார்ந்தவர்களே அவங்களுக்கு தெரியும் அந்த ஜனங்கள் அவங்க செஞ்சது தப்புன்னு தெரியும். ஆனால் இயேசு அவர் பார்வையில் எப்படின்னு தெரியுமா, அவங்க தெரியாம செய்யறாங்க, அவங்களை மன்னின்னு சொல்லி அவங்க பிதாட்ட வந்து கேட்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஆனா நம்ம வந்து அதை உணராம நம்ம அடுத்தவங்க வந்து மன்னிக்க கூட நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். மன்னிப்பு கொடுக்க அவர் சொல்றாரு, மன்னிப்பு கொடுங்கன்னு தான் சொல்றாரு. மத்தேயு 6:14 பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீங்க வந்து நீங்க உங்க பிற செய்த குற்றங்களை மன்னிக்காவிடில் விண்ணிலையில் இருக்க உங்களுக்கு தந்தையும் உங்களுக்கு குற்றங்களை மன்னிக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பரலோகத்துல இருக்க எங்கள் பிதாவை நம்ம சொல்றோம்ல, கற்பித்த ஜெபம் சொல்லும் போது அதுல நம்ம என்ன சொல்றோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சொல்றோம், பிற குற்றங்களை மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னி. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பொய் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சொல்றோம், ஆண்டவரே நான் மற்றவங்க குற்றங்களை நான் மன்னிக்க முடியாது, அப்ப என் குற்றத்தையும் நீங்க மன்னிக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம். ஆண்டவரையே நம்ம அறிக்கைடுறோம், நம்மளோட வாயாலே அறிக்கைடுறோம். நம்ம என்ன சொல்றோம், பிற குற்றத்தை மன்னிப்பது போல என் குற்றத்தை மன்னியும் நம்ம எப்படி சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்களேன். நானே என் கூட இருக்கவங்களை மன்னிக்க முடியல, அப்ப நான் எப்படி வந்து மற்றவங்களை நான் வந்து எப்படி போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் மற்றவங்க குற்றங்களை மன்னிச்சது போல என் குற்றங்களை மன்னியும் நம்ம எப்படி கேட்க முடியும். அப்ப நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம மன்னிப்பு பெறணும்னா நான் மற்றவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்போதுதான் ஆண்டவர் என்னோட பாவங்களை மன்னிப்பார். ஏன்னா சொல்லிட்டாரு, சீராக்கு 28:1 சொல்றாரு, பழி வாங்குவோர் ஆண்டவரிடம் இருந்து பழிக்கு பழியே பெறுவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அவருடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் கொள்வாராம். அப்ப நம்ம யார் வந்து மன்னிக்காம அந்த பாவத்தை நினைச்சிட்டு இருக்கோமோ, அப்போ ஆண்டவர் சொல்றாரு அவங்களோட பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்ப்போம், நம்ம வந்து நிறைய மன்னிப்பிடும். அதுவும் நம்ம இந்த தவஸ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், அதிகமா மன்னிப்பு கொடுப்போம். யார் மேலாம் நமக்கு விருப்பம் இருக்கு, யார் மேல கசப்பு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை அன்பு செய்யறவங்கள்ட்ட நீ அன்பு செஞ்சனா நீ என்ன பெரிய காரியம் செய்யற, புறவினத்தா கூட அதான் செய்யறாங்க, பாவிகள் கூட அதான் செய்யறாங்க. ஆனா நீ என்ன பண்ணும், உன் பகைவர் உன் யார் வெறுக்கிறாங்க, உனக்கு யார் பிடிக்கல, அவங்களும் அன்பு செய், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம துன்புறுத்துவதற்காக ஜெபிக்கிறோமா? பகைவர்களை அன்பு செய்ய முடியுதா? அதுதான் நான் செய்ய வேண்டிய இந்த தவசு காலத்துல நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நான் செய்ய வேண்டிய ஆண்டவர் பிரியமான காரியம் என்னன்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, யாரெல்லாம் நமக்கு கசப்பு கொடுக்குறாங்க, யாரெல்லாம் யார் மேல நினைக்கும் போது கசப்பு வருது, அவங்களெல்லாம் ஆண்டவரே மன்னியும், மன்னியும், அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது அவங்களை ஆசீர்வதிங்க. எவ்வளவுக்குள்ள அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்புறம் 5வது காரியம் ஒன்னேன்னு சொல்ல நான் சொல்றேன், அது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார். அப்ப ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு, அன்பு கொடுத்துருக்காரு, நம்ம பிறருக்கு அன்பு கொடுப்போம், ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுத்துருக்காரு, நம்ம மன்னிப்பு கொடுப்போம், நமக்கு நேரத்தை அதிகமா கொடுத்துருக்காரு, அடுத்தவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணுவோம், ஆண்டவர் நமக்கு அறிவு எவ்வளவு தாளுந்துகள் கொடுத்துருக்காரு, அதை நம்ம அடுத்தவங்களுக்காக பிரயோஜனப்படுவோம். அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்னெல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறோம் அதெல்லாம் எனக்கு கிடையாது, எல்லாம் பிறருக்கு, நம்ம கொடுக்கப்பட்ட பணம், நம்ம கொடுக்கப்பட்ட செல்வம் எல்லாமே மற்றவங்களுக்காக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு கருவியா, என்ன ஒரு கருவியா பயன்படுத்தி ஆண்டவர் மற்றவங்களுக்கு கொடுக்கதான் செய்கிறார். அப்ப நான் கொடுக்க சொல்றாரு. அப்ப இந்த 5 காரியங்களும் நம்ம இந்த நாளில் சிந்திச்சு இதுல எதெல்லாம் குறைவா இருக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே இதுல நான் குறைவா இருக்கேன், நான் அடுத்தவங்களை தீர்ப்பிடுறேன், நான் என்கிட்ட இறக்க உடனே இல்லை, நான் அடுத்தவங்களை எதுக்கெடுத்தாலும் கண்டனம் செஞ்சுட்டே இருக்கேன் ஆண்டவரே, என்னால மன்னிப்பு கொடுக்க முடியலப்பா, என்னால அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியல ஆண்டவரே, நான் எனக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஒழிய என்னால கொடுக்க முடியல. இதெல்லாம் நம்ம ஏத்துப்போம். ஏன்னா இதுல நீதிமொழிகள் 28:13 சொல்ல, தன் பாவங்களை மறைக்கணும் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். அப்ப ஆண்டவரே இரக்கத்தை கேட்போம், ஆண்டவரே என்ன வந்து ஆண்டவரே இந்த என்னுடைய பாவங்களை இதெல்லாம் முடியல ஆண்டவரை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை ஏத்துக்கும் போது அவர் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு அதுல இருந்து விடுதலை கொடுப்பார். அப்ப நம்ம ஒரு சின்ன இதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு ஜெபம் சொல்லுவோமா, அன்பான தகப்பனே, அப்பா இந்த நாளில் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்பா தகப்பனே. அப்பா எங்களை ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவராக இருக்கிறீங்களப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை முதிரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம்ப்பா, புலம்பல் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே, ஒவ்வொரு நாள் காலையிலும் அப்பா உமது இரக்கம் புதுப்பிக்கப்படுகிறதுன்னு வாசிக்கிறோமே ராஜா. இந்த வழியில் ஆண்டவரே அப்படிப்பட்ட இரக்கத்தை நாங்களும் பிறருக்கு கொடுக்க வேண்டுமாய், ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, அப்பா நீர் எங்களை இரக்கமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவீராக. அதே போல் ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ நேரத்தில் தீர்ப்பளிக்கிறோம் சுவாமி, கண்டனம் செய்கிறோம் பா தகப்பனே, எங்களால் பிறரை மன்னிக்க முடியலப்பா தகப்பனே, பிறருக்கு எங்களால் கொடுக்க முடியலப்பா, நாங்கள் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. இந்த வேளை எங்களை மன்னியமப்பா, இந்த தவ நாட்களில் ஆண்டவரே நாங்கள் அப்பா வெளிவேஷமான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக எங்களை தாழ்த்தி உமது பார்த்து ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களால் முடிந்தவரை ஆண்டவர் இந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ உமது வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வேன்மாய், ஆவின் வல்லமையால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு நினைவேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.